பாடிடும் நாயகன் உன் பணி அனுதினம் தொழுதிடல் என் பணியே. நாவினில்லாடிடும் நாயகன் உன் பணி அனுதினம் தொழுதிடல் என் பணியே. புரவிபாளையம் புரவிபாளையம் எழுந்தருள் புரிந்து, புரவிபாளையம் எழுந்தருள் புரிந்து தொழுவோர்க்கு வரம் ஈந்தும் கோடீஸ்வரா. நாவினில்லாடிடும் நாயகன் உன் பணி அனுதினம் தொழுதிடல் என் பணியே. நாவினில்லாடிடும் நாயகன் உன் பணி அனுதினம் தொழுதிடல் என் பணியே. महान श्री कोडीश्वराय नमः। सर्वं शक्तिमय अन्बुल्लम कोंड सित्तरगल तिरुवडी इणयदल नेयர்களுக்கும் எங்களது முத்துசுப்ரலட்சுமி அம்மாள் அறக்கட்டளையின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பதிவிலே சண்முகம் என்கின்ற சண்முகானந்தன் அவர்கள் போடிசாமி கூட இருந்த அனுபவங்களை பற்றி சொல்ல இருக்கின்றார்கள். அவர்கள் கோவை மாவட்டம் மலுமிச்சம்பட்டியிலே இந்திரா கண்ணன் இண்டஸ்ட்ரி என்ற ஒரு பெரிய பூட்டு கம்பெனி நடத்தி கொண்டிருந்தார்கள். வெளிநாடுகளுக்கெல்லாம் அந்த பூட்டுக்கெல்லாம் போச்சு. நார்த்து, டெல்லி, இந்தியாவில் பல மாவட்டங்களில் அவர்களுடைய ஐகேஐ இண்டஸ்ட்ரீஸ் என்று இந்திரா கண்ணன் இண்டஸ்ட்ரீஸ் என்று பெயர் வைத்து அந்த பூட்டு கம்பெனி வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. நாளாக நாளாக அந்த பூட்டுக்களினுடைய வியாபாரம் சற்று மந்தமாகி அவர்கள் தொழிலிலே இருந்து விலகி வேறு ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் போது மகான் ஸ்ரீ கோடிசாமி அவர்களை பற்றி தெரிந்து கொண்டு அவர்கள் என்னுடன் இருந்தார்கள். நான் போகும் பொழுதெல்லாம் சாமி கூட அவர்கள் வருவார்கள். நாங்கள் ஒரு 5-6 நண்பர்களாக இருந்தோம். வெங்கடேஷ் ஆசிரியர் அவர்களும் நடராஜன் ஆசிரியர் அவர்களும் சண்முகானந்தன் என்கின்ற சண்முகம் அவர்களும் ஸ்ரீதர் தொண்டாமுத்தூரிலிருந்து அவரும் அடிக்கடி எல்லோரும் சென்று சாமியை தரிசனம் பண்ணும்போது இவர் சாமியிடம் ஆசீர்வாதம் வாங்குவதற்காக உட்கார்ந்திருக்கும்போது சாமி உடனே அவர்களை போய் உள்ளே படுத்துக்கொள்ள என்று சொல்லிவிட்டார்கள். சரியான ஒரு பதில் சொல்லவில்லை, ஆசீர்வாதம் பண்ணவில்லை. அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆக இருக்கும். அவர்கள் படுத்துக்கொண்டு புதிதாக வந்திருக்கின்றார்கள். அதனால் அவர்களுக்கு ஒரு பயமும் ஏற்பட்டு விட்டது. பிற்பாடு நான் சாமிகிட்ட சொல்கிறேன், சாமி அந்த தாத்தா படுத்திருக்காங்க, என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது அது அங்கேயே இருக்கட்டும் அங்கேயே இருக்கட்டும் என்று சுவாமி அவர்கள் சொன்னார்கள். பிற்பாடு ஒரு 2-3 மணி நேரங்கள் கழித்து இந்த தாத்தா அப்படின்னா வீட்டுக்கு போட்டு அங்கேயே இருந்து எல்லா வேலையும் பார்க்கணும் என்று அவர்கள் ஆசீர்வாதம் பண்ணினார்கள். அதே போல் அவர்கள் ஜாதகம் பார்ப்பதிலே பெரிய வல்லுநர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். வரன் பார்த்து கொடுப்பதிலிருந்து எல்லாமே அவர்கள் சிறப்பான முறையிலே செய்கின்றார்கள். அவர்களுக்கு 2 மகன்கள் இருக்கின்றார்கள். அவர்களும் நல்ல உயர்ந்த நிலையிலே இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சுவாமியினுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு வெகுவாக கிடைத்தது. சில நாட்களிலே என்னுடனே அங்கேயே தங்கச் சொல்வேன். அவர்களும் அங்கேயே இரவு காலங்களிலே தங்கி விடுவார்கள். நானும் அவரும் மட்டும் அங்கே சாமி கூட படுத்திருப்பேன். அப்போது சாமியிடம் அவர்களுக்கு பெரிய மதிப்பு, நன்மதிப்பு அவர்கள் காலங்களை எல்லாம் அமைத்துவிட்டு அவர்களுக்கு சில பணிவிடைகள் எல்லாம் அவர்கள் அப்போது செய்து கொண்டிருந்தார்கள். அதை பற்றிய சில விளக்கங்களை பற்றித்தான் அவர்கள் இப்போது நமக்கு சொல்ல இருக்கின்றார்கள். அப்பொழுது பொன்முடியின் புகழ் மலர்கள் என்ற ஒளிநாடாவில் நாங்கள் வெளியிடுவதற்காக அந்த ட்ரேயை எடுத்துக்கொண்டு சாமியிடம் வரும்போது அவர்களும் எனக்கு உதவியாக இருந்து அந்த கேசத்திரையை சாமியினுடைய மடியிலே வைப்பார்கள். அந்த படத்தையும் நான் இத்துடன் காண் செய்தியாக வைத்திருக்கின்றேன். பாருங்கள், சண்முகானந்தன் அவர்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள், பேசட்டும். ஓம் கோடீஸ்வராய நமக. சித்தத்திருவடி திருவடி இளையதள நேயர்களும் இதனை இயக்கிக் கொண்டிருக்கும் திரு குணசேகர்களுக்கும் குரு திரு சந்தானகுமார் சுவாமி அவருக்கும் இதை நான் பயனார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போவும் கடந்த 30 வருடங்களுக்கு முன் நான் மிகவும் தொழில் நஷ்டமடைந்து இருந்தேன். அப்போது திரு சந்தானகுமார் சுவாமி அவர் குருவை பார்த்தேன். அவர் பார்க்கும்போது ஒன்றும் சொல்லாமல் நீங்கள் வாங்கள் என்று ஒரு ஒத்துப்போதினை நீங்கள் வாங்க வேண்டும் என்னை கூட்டிக் கொண்டு புரவிபாளையம் ஜமீனில் கூட்டிப் போன அங்கு மேல்வரையில் ஒரு சித்தர் அமர்ந்து கொண்டு எடுத்துக்கொண்டு மேலே பார்த்து கொண்டு சொல்லி ஏதோ தாத்தா பேசிக்கொண்டிருந்தான். அப்போது அவரை பார்க்கும்போது எனக்கு ஒரு விதமான மனதில் கிளர்ச்சி ஏற்பட்டது. அவருடைய ஒளிவட்டமான கண்களையும் பிரகாசமான முகத்தையும் நான் இதுவரை பார்த்ததே இல்லை. அதை பார்த்து கொண்டே அவர் அருகில் உட்கார்ந்து எனக்கு எதுவும் பேச முடியவில்லை. அப்படியே உட்கார்ந்து சிறிது நேரம் உட்கார்ந்திருந்தேன். என் கூட வந்திருந்த திரு சந்தானகுமார் சாமி அவர்கள் தான் தாத்தாவுக்கு தொழில் நஷ்டமாகிவிட்டது, அவருக்கு ஏதோ இது நல்வழிப்படுத்தணும் என்று தாத்தா எல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்னு சொன்னார்கள். நான் தாத்தா சொல்லியை கேட்டுக்கிட்டு மனசில் ஒரு விதமான உணர்ச்சியுடன் அப்படியே உட்கார்ந்தேன். அப்போது அவர் ஒரு வாயிலிருந்து ஒரு மிட்டாயை எடுத்து எனக்கு கொடுத்தார். அந்த மிட்டாயை சாப்பிடும்போது நல்ல சுவையாகவும் தேவாமிரமாகவும் இருந்தது. தாத்தா அவர்கள் காலையில் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு வீடு திரும்பினோம். வீடு திரும்பி வந்து உடனே எனக்கு தொழிலில் ஒரு முன்னேற்றமான அறிகுறித்து தென்பட்டது. அதன் பிறகு அப்படியே கொஞ்சம் ஓரளவுக்கு நன்றாக இருந்தது. அப்போது அடிக்கடி கோடிசாமியை பார்ப்பதற்கு எனக்கு என் குருசாமி சந்தானகுமார் சாமி அவர்கள் எனக்கு வழிமுறை காட்டி அவருடன் பல தடவை சென்று விடுகிறேன். அப்போது கூட என்னுடைய தொண்டாமத்தில் திரு வெங்கடேஷ் வாத்தியார் அவர்கள் கூட வந்திருந்தார். அவர் வந்திருந்த பொழுது அவரை பார்த்து சாமிகள் எல்லாம் நல்ல தாத்தாவுக்கு எல்லாம் நடக்கும் தாத்தா என்று சொன்னார். அதே மாதிரி அவருக்கு குழந்தைகளுக்கு மிகவும் நல்ல முறையில் திருமணம் அடைந்து அவர்கள் ஃபாரின்கள் வெளிநாடு சென்று ரொம்ப நன்றாக இருக்கிறார்கள். அதே மாதிரி பக்கத்தில் உள்ள வாத்தியார் தொண்டாமத்தில் வாத்தியார் அவரும் எங்கள் கூட வந்திருந்தார். அவர் பெண்ணிற்கு திருமணம் கேட்டார். அப்பொழுது சுவாமியார் எல்லாம் நடக்கும் என்ற அதே மாதிரி அந்த பெண்ணுக்கு திருமணமாகி இன்று மிகவும் நன்றாக இருக்கிறார். அவர் மகன் குமார் இன்று கோயம்புத்தூரில் பெரிய ஆடியட்டராக திகழ்ந்திருக்கிறார். அவர் கூட அவர் கீழ் நிறைய ஒர்க்கர் வேலை செய்து எல்லோருக்கும் நல்லது செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி தாத்தாவுடன் அருள் பெற்றவர்களை சொல்லிக்கொண்டே போகலாம். என் ஞாபக சக்திக்கு உண்டான தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு முறை நீங்கள் இந்த இளையராஜை பார்த்து கொண்டிருக்க நேயர்கள் என் தாத்தா அவர்கள் சமாதிக்கு சென்றுவிட்டு குரு சந்தானகுமார் சாமி அவர்களையும் சந்தித்து வந்தால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். இது உறுதி. என் குரு சந்தானகுமார் சாமி அவர்களும் பல தடவைகள் நான் புரவிபாளையம் சென்று தாத்தா அவர்களை ஆசீர்வாதம் பெற்றுள்ளேன். அப்போது ஒரு சமயம் இரவு 8 மணி சுமாருக்கு நாங்கள் போகும்போது தாத்தா அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அருகில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். தாத்தா அவர்களுக்கு சந்தானகுமார் சாமி அவர்கள் தாத்தாவுக்கு தொழில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கணும் சாமி அப்படினு பேசார். தாத்தா உடனே அவர் பின்புலகம் மெத்தையில் என்னை படுக்க சொன்னார்கள். நான் படுத்து பயத்துடன் படுத்து கொண்டிருந்தேன். சுமார் அரை மணி நேரம் அப்படியே இருந்தேன். அப்போது அதன் பிறகு சந்தானகுமார் தாத்தாவுடைய அந்த தாத்தா மேலே படுத்துக்கார். தாத்தா உடனே என்னை பார்த்து கை இரண்டு கை அப்படியே அப்படியே அப்போ சிறிது நேரம் கழித்ததுக்கப்புறம் தாத்தா அவர்கள் இறங்குவதற்கு அனுமதி அளித்தார்கள். பிறகு தாத்தா அவர்கள் தாத்தா எனக்கு ரொம்ப இதாக இருக்குது, எல்லாம் வீடு போய் வரும், வீடு தேடி வருவார்கள், எல்லாம் வீடு தேடி கோடி கோடியாக வரும் என்று சொன்னார்கள். உடனே மிகவும் மனமகிழ்ச்சியுடன் நான் குரு அவர் தாத்தா அவர்களுக்கும் என் குரு சந்தானகுமார் மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அன்று முதல் இன்று சுமார் 30 வருட காலங்கள் எனக்கு ஜோசிய தொழில் பார்த்து கொண்டேன். தாத்தாவின் அருளாலும் திரு சந்தானகுமாரன் அவர்களாலும் எனக்கு வாக்கு உண்மை கிடைத்து நான் சொல்லும் வாக்குகள் கடினமாகி அவர்கள் திரும்ப திரும்ப வந்து கொண்டு அவர்கள் மூலம் மற்றவர்கள் வந்து என்னுடைய தொழில் விருத்தி அடைந்து கொண்டு வருகிறது. இதன் மாதிரி பல பேர் வந்துட்டு நன்மை அடைஞ்சவர்கள் நான் பார்த்துள்ளேன். ஒரு சமயம் தாத்தா அவர்கள் பேசிட்ட ஒளி நாடாவை வந்துட்டு உரி நாடாவை என்று விற்பனை செய்வதற்காக சந்தானகுமார் சாமி அவர்களுக்கு உறுதுணையாக அவர் கூடவே இருந்து பல நாள் அங்கு தங்கி இரவு தங்கியுள்ளேன். அதன் பிறகு அதை விட்டு வந்துட்டு அதை வந்து விழாவாக கொண்டாடி வந்துட்டு எல்லோருக்கும் மகிழ்ச்சி தரும் அமைந்துள்ளது. இது வந்து இதற்கு மிக்க நன்றி எல்லோர் சார்பாகவும் சுவாமிஜி கோவித்தாத்தா அவர்களுக்கும் என் குருநாதர் சந்தானகுமார் சாமிக்கும் மிகவும் நன்றி சொல்லி எல்லோரும் சுவாமியின் அருள் பெற்று எல்லோரும் முன்புக்கு வாழ வேண்டும் என்று கோவில்சாமியை அவர் தாழ் பணிந்து அடிபணிந்து வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம். சண்முகானந்தம் பேசியதை கேட்டிருப்பீர்கள். அவர்களுக்கு சற்று உடல்நலம் குறைவாக இருந்தாலும் பேச்சில் கொஞ்சம் புதிதாக பேசுவதனால் அவர்களை தட்டு தடுமாறி பேசுகின்றார்கள். நாளை பதிவில் மகான் ஸ்ரீ கோடிசாமியினுடைய வரலாறுகளை பற்றி அவர்கள் இறுதி காலங்களிலே நாங்கள் கூட இருந்து அவர்களுக்கு என்னென்ன பணிவிடைகள் செய்தோம் என்பதையும் நாளைய பதிவிலே நான் உங்களுக்கு கூற கடமைப்பட்டுள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நாளை நாம் புதிய பதிவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.